நல்லாட்சி காலத்தில் ஒரே ஒரு தனியார் பல்கலைக்கழகமான சைட்டம் மருத்துவக்கூடத்தை எதிர்த்து அன்றைய எதிர்க்கட்சியினரும் இன்றைய ஆளும் தரப்பினராகவும் உள்ளவர்கள் தற்போது கொத்தலாவள பல்கலைக்கழக சட்டமூலம் ஒன்றினை கொண்டுவந்து தனியார் பல்கலைக்கழக வலையமைப்பு ஒன்றினை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பதாக எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா லக்ஷ்மன் கிரியல்ல குற்றம் சாட்டியுள்ளார். இன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். ජාතික ආරක්ෂක විශ්වවිද්‍යාලයේ යෝජිපරත් කෙටුම්පත ගැට. ඉතින් මට නම් මේක ප්‍රහෙලිකාවක්. මොකද මේකෙන් උත්සාහ කරන්නේ රට පුරා පෞද්ගලික විශ්වවිද්‍යාල පද්ධතියක් ආරම්භ කරන්න. ශ්‍රී ජෝන් කොතලාවල තේසිය පාදහාපු පල්කලිකලහතින් සැටමුල මූඩක නඩරාවී රීතියෙන් තනියාර් පල්කලිකලහංගලී ආරම්භිතදක් මුචිකින්ටන. இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்படுமாயின் கொத்தலாவல பல்கலைக்கழகத்தின் ஊடாக நாடளாவிய ரீதியில் எந்த ஒரு இடத்திலும் பல்கலைக்கழகங்களை ஆரம்பிக்க முடிகிறது. நேரடியாக கூறுவதாயின் நாடு முழுவதும் தனியார் பல்கலைக்கழக வலையமைப்பு ஒன்றை ஆரம்பிப்பதற்கு முயற்சிக்கின்றனர். இருப்பினும் 2015 ஆண்டுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்சவுடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சைட்டம் மருத்துவ பீடத்தை நாம் எமது நல்லாட்சியின் போது முன்னோக்கி எடுத்து செல்ல முயன்றோம். அப்போது இன்று அரசு தரப்பில் இருக்கும் அன்றைய எதிர்க்கட்சியினர் இதற்கு முழுமையாக எதிர்ப்பை வெளியிட்டனர். ஒரே ஒரு தனியார் மருத்துவ கல்லூரியை இவர்கள் அனைவரும் எதிர்த்து நாடு முழுவதும் கூட்டங்களை நடத்தினர். பல்கலைக்கழக மாணவர்களை நடுவீதி கீறினார்கள். இதற்கு எதிராக முழு நாட்டையும் ஒன்றிணைத்தனர். அன்று இவ்வாறு நடந்து கொண்டவர்கள் இன்று நாடு முழுவதும் தனியார் பல்கலைக்கழகங்களை ஆரம்பிப்பதற்கு சட்டமூலம் ஒன்றை கொண்டு வருகின்றனர். இந்த சட்டமூலத்தின் ஊடாக தனியார் பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் கொத்தலாவல பல்கலைக்கழகத்தின் ஊடாக நிர்வகிக்கப்படவுள்ளது. அரசு பல்கலைக்கழகங்கள் யுஜிசியின் ஊடாக நிர்வகிக்கப்படவுள்ளன. அதாவது யுஜிசிக்கு நிகராக மற்றொரு நிறுவனத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். මේ කරන්න යන්නේ පෞද්ගලික විශ්වවිද්‍යාල ආරම්භ කළා UGC එකට සමාන්තරව පෞද්ගලික විශ්වවිද්‍යාල පද්ධතියක් ආරම්භ කළා පාලනය කරන්න යාත්‍රණයක් හදන්නේ. ඉතින් මම ආණ්ඩුව එදා එක විශ්වවිද්‍යාලයකට විරුද්ධ වෙච්ච අය අද රෙදියද ගෙන්ද මේ වගේ පෞද්ගලික විශ්වවිද්‍යාල ජාලයක් ආරම්භ කරන්නේ. இதேவேளை கொத்தலாவலை இராணுவ பல்கலைக்கழக சட்ட மூலத்துக்கு எதிராக வவுனியா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினரால் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள பம்பை மடு பகுதியில் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா வளாக பல்கலைக்கழக ஆசிரியர் ஆகிய நாங்கள் இந்த சட்ட மூலத்துக்கு எதிர்த்து ஃபூட்டாவின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக இன்று எமது ஆன்லைன் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளிலிருந்து நிறுத்தி மிகவும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் COVID-19 பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு ஏற்ப இந்த போராட்டத்தில் நடத்தி வருகின்றோம். கொத்தலாவல சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் இன்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக நுழைவாயிலில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அனைத்து பல்கலைக்கழகத்துடைய ஆசிரியர் சம்மேளனமானது இந்த சட்டமூலத்துக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்து இருக்கின்றோம். எங்களுடன் இணைந்து பல்வேறுபட்ட கல்வி சார் அமைப்புகள், சிவில் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் பல இணைந்து எங்களுடைய இலவச கல்வியினையும் எங்களுடைய தேசிய கல்வி திட்டங்களையும் பாதுகாக்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கின்றோம். அந்த வகையில்